ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்போ எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் வந்திருக்கிறேன். எல்லாருக்குமே அம்மா அப்படின்னாலே ரொம்ப பிடிக்கும். எல்லா உயிர்களுக்குமே அம்மானா ஒரு மேலான உறவு மாதிரி தான். அதுவும் பெண் பிள்ளைங்களுக்கு அம்மா எவ்வளோ முக்கியம் அப்படின்ட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம கல்யாணம் ஆகி போனதுக்கப்புறம் நம்ம அம்மா வீட்டுக்கு வரோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன பிடிக்குமோ எல்லாத்தையும் செஞ்சு வச்சு நம்மளை சாப்பிட வச்சு அழகு பார்ப்பாங்க. உரிமையாக திட்டுறதும் நம்ம அம்மாவை தான். சுயநலமில்லாத ஒரு அன்பு அப்படின்னாலும் நம்ம அம்மா அப்பா தான் சொல்ல முடியும். இப்படி அம்மாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா சொல்லிக்கிட்டே போய்கிட்டே இருக்கலாம். அம்மா இல்லாத வீடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம வரோன்னு சொன்னாலே எப்போ வருவ எப்போ வருவ அப்படின்ட்டு நம்ம கிளம்புன நேரத்துலேருந்தே ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி வாசல்லையே வெயிட் பண்ணி காத்துட்ருப்பாங்க அம்மா. பட் இப்போ வந்து வெயிட் பண்ணி காத்திருக்கிறதுக்கு யாருமே கிடையாது. நம்ம தான் வீட்டுக்குள்ளே நம்மளே வந்துக்க வேண்டியது தான். உள்ளே வந்து பார்த்தா நிறைய இடத்துல வலை எல்லாம் பிடிச்சிருந்துச்சு. ஆள் இல்லாத இடத்துல வந்து இந்த வலை எல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். ஒரே ஸ்பைடர் தான். அதே மாதிரி தரையெல்லாம் ரொம்ப அழுக்காக இருந்துச்சு. பாத்ரூம் எல்லாம் க்ளீனாகவே இல்லை. ஸோ நம்ம வந்ததுமே ஒரு வீட்டுக்கு நம்ம வாடகைக்கு போனோம் அப்படின்னா என்னென்ன ஒர்க் எல்லாம் பண்ணுவோமோ அதெல்லாம் பண்ண வேண்டியிருந்துச்சு. க்ளீனிங் ஒர்க் பண்ணும்போதே டைம் ஆயிடுச்சு. ஸோ பசிக்குது, சாப்பிடலாம் அப்படின்ட்டு கிச்சன் பக்கம் போனால் கிச்சனில் அம்மா மட்டும் இல்லாமல் இல்லை, எந்த திங்ஸுமே கிடையாது. காய்கறிகளும் கிடையாது, மளிகை திங்ஸ் எதுவுமே கிடையாது. அதனால் நான் எங்கள் அத்தை வந்து என்னை கொண்டு விடுறதுக்கு கூட வந்திருந்தாங்க. ஸோ நானும் எங்கள் அத்தையும் பக்கத்தில் வந்து வடசேரி மார்க்கெட் வந்து ஒரு பெரிய மார்க்கெட்டு, அங்கே போயிட்டு வீட்டுக்கு தேவையான கொஞ்சமாக காய்கறிகளையும் மளிகை திங்ஸ் எது எது முக்கியமோ அதை வாங்கிட்டு வந்தோம். வீட்டில் ஃப்ரிட்ஜு கிடையாது, அதனால் கொஞ்சமாக தான் காய்கறி வாங்கிட்டு வந்தோம். ஊர்லேருந்து வரும்போதே எங்கள் அத்தை எனக்கு மாவு அரைச்சி கொடுத்துருந்தாங்க. சரி, இங்கே வந்து எதுவுமே இருக்காது, அவசரத்துக்கு ஒரு தோசையாவது விட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு மாவு அரைச்சி கொடுத்துருந்தாங்க. அந்த மாவு வைக்கிறதுக்கு ஃப்ரிட்ஜ் எதுவுமே கிடையாது. ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அந்த வாளியை வந்து அந்த தண்ணியில் வச்சுட்டேன்னா, சரி காலையில் இட்லி ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரங்களெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பாத்திரம்லாம் ரொம்ப அழுக்காக இருந்துச்சு. அம்மா இறந்தப்பவே எல்லா பாத்திரத்துலேயும் சாக்கில் வந்து கட்டி போட்டுட்டோம். ஆனால் இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா ரொம்ப அழுக்காக இருந்துச்சு. மறுபடியும் எல்லா பாத்திரத்தையும் நம்ம கழுவி தான் யூஸ் பண்ணணும். கழுவிட்டு செல்ஃபில் கூட அடுக்க முடியாது, ஏன்னா செல்ஃபும் அவ்வளோ அழுக்காகவும் நிறைய வலை பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த பாத்திரம் வைக்கிற கூடையை வந்து கழுவிட்டேன். கூடையை கழுவிட்டு அதில் வந்து எல்லா பாத்திரத்தையும் கழுவி போட்டுட்டு கிச்சன் செல்ஃப் எல்லாத்தையும் நல்லா நீட் பண்ணிட்டேன். நம்ம அடுப்பு கேஸ் அடுப்பு கொஞ்சம் கேஸ் இருந்துச்சு. ஸோ காலையில் இட்லி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி பாத்திரத்தை எடுத்தேன்னா இட்லி பாத்திரம் மேலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அடியில் ஓப்பன் பண்ணி பார்த்தா அவ்வளோ வண்டு பிடிச்சி போயிருந்துச்சு. அதனால் அந்த இட்லி பாத்திரம் ஒரு தண்ணியில் கொஞ்சம் அரை மணி நேரம் போட்டுட்டேன். போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இட்லி ஊற்றினேன். இட்லிக்கு தொட்டக்க தேங்காய் சட்னியும் பண்ணிட்டேன். காலையில் சாப்பாடை முடித்ததுமே மதியத்துக்கான சாப்பாடையும் குழம்பையும் அப்போவே வச்சு முடிச்சிட்டோம். அப்போ வேலை முடிஞ்சிடும் அப்படிங்கிறதுக்காக. அடுத்து ஒரு முக்கியமான பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் ஆள் இல்லாததுனால வீட்டுக்கு முன்னாடி ஓடுன அந்த ட்ரைனேஜ் ஓடையவே அடைச்சிட்டாங்க. கிணத்த காணோங்கிற மாதிரி அந்த ஓடையவே காணாமல் ஆக்கிட்டாங்க. அது எதுக்காக அப்படின்னா, எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வந்து ஒரு காலி மனை இருக்குது. இந்த காலி மனையில் இந்த வண்டியெல்லாம் பார்க் பண்ணுறதுக்காகவும் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்காக ஜல்லி மணல் இதெல்லாம் போடுறதுக்காக அந்த பிளேஸை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ வண்டி எதுவும் வந்துச்சு அப்படின்னா ஈஸியாக டேன் ஆகிறதுக்கு இந்த ஓடை வந்து டிஸ்டர்பாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக இந்த ஓடையை வந்து அப்படியே கல் சாக்கு முட்டை எல்லாம் போட்டு நல்லா அடைச்சி ஒரு ஓடையவே காணாமக்கிட்டாங்க. இந்த வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவாங்க இல்லையா, என் கிணத்தை காணோன்ட்டு, அதே மாதிரி நாங்களும் எங்கள் ஓடையை காணோம் அப்படின்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுற அளவுக்கு ஆக்கிட்டாங்க. ஊரில் எல்லாருமே இருக்கிறாங்க, ஆனால் ஒரு மெயினான ஓடையை அடைச்சிருக்காங்க. ஆனால் யாருமே அதை பற்றி குரல் கொடுக்கவே இல்லை. எல்லா வேலையும் முடித்து கொஞ்சம் ஃப்ரீயான பிறகும் ஈவினிங் டைமில் கொஞ்சம் மாடியில் ரிலாக்ஸாக உட்காந்து டீயும் பஜ்ஜியும் சாப்பிட்டோம். எனக்கு வந்து எங்கள் அம்மா எப்போவுமே நாங்கள் மாடியில் உட்காந்துருக்கும் போது இந்த டீ ஏதாவது ஸ்நாக்ஸுக்கு மாடிக்கு சாப்பிட எடுத்துகிட்டு வருவாங்க, அது ஞாபகம் வந்துச்சு. நைட்டு தூங்குறதுக்கு பெட்ஷீட் எல்லாமே ரொம்ப அழுக்காக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து வாஷ் பண்ணி போட்டிருந்ததுனால நைட்டு தூங்குறதுக்கு எங்கள் அம்மாவோட சாரீ எல்லாம் பீரோவில் நிறைய சாரீ இருந்துச்சு, அதில் ஒரு சாரியை எடுத்து தான் நாங்கள் விரித்து தூங்கினோம். எப்போவுமே ஒருத்தங்க இருக்கும்போது அவங்களுடைய அருமை நமக்கு புரியாது, ஆனால் அவங்க இல்லாமல் போகும்போது தான் அது எவ்வளவு வலி அப்படிங்கிறது நம்மளால் உணர முடியும். அதே மாதிரி தான் இப்போ எங்கள் அம்மா இல்லாத இந்த வீடு ஒரு வெறுமையான வீடாக தான் இருக்குது. எல்லா பெண் பிள்ளைங்களும் சந்தோஷமாக உரிமையாக போயிட்டு நான் ஒரு இடத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னால் அது வந்து அம்மா வீடாக தான் இருக்கும். பட் எங்கள் அம்மா வீட்டுக்கு நான் வர்றதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, ஏன்னா எங்கள் அம்மா இல்லை, நம்ம தான் எல்லாமே வந்து செய்ய வேண்டியது இருக்குது.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.